ஆச்சு புகழ், ஏன் ஒரு மாதிரி இருக்கீங்க? தெரியல தங்கம், யார்கிட்ட போயிட்டு என் கூட நீங்க பண்ணணும் அப்படின்னு கேட்டாலே வந்து இல்ல வேணான்றாங்க, ஒரு மாதிரி இது பண்றாங்க, மெசேஜ் பண்ணா ரிப்ளை பண்ண மாட்டாங்க. நானே எனக்குள்ள போயிட்டு இன்ஸ்டாகிராம்ல மெசேஜ் எல்லாம் பண்ணி நான் கேட்பேன், எனக்கு கூட ஹீரோயினா நடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்குறேன். பட் ஆனால் யாருமே அதுக்கப்புறம் ரிப்ளை யாரும் பண்ண மாட்டாங்க தங்கம். ஏன்னு தெரியல, சே பரவாயில்ல விட பார்த்தல, யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வருவாங்க. ஏன் யாருமே அட்லீஸ்ட் ஸ்டோரியாச்சும் கேட்கலாம், ஸ்டோரி கேட்க மாட்டாங்க, லீட் யாருன்னு கேட்குறாங்க. நீன்னு சொன்னதுக்கப்புறம் யாருமே இது பண்ண மாட்டாங்க தங்கம். சே பார்த்தலாம் விடு, யாராவது வருவாங்க. எனக்கு தெரியும், ஓகே இந்த இடத்துக்கு வந்தால் இப்படிலாம் வரும், ஒரு விஷயம் வரும்னு எனக்கு தெரியும். ஆனால் ஏன் வந்து ஒரு மாதிரி பண்ணுறாங்க? அட்லீஸ்ட் ஸ்டோரி கேட்கலாம்ல, நல்ல ஸ்டோரி தானே, நல்ல ஸ்டோரி வந்து கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்ட வேணான்னு சொன்னாக்கா அது ஒரு ஹாப்பியாக இருக்கும். ஸ்டோரியை கேட்க மாட்டாங்க, லீடு நான் தான் அப்படின்னோடனே அதுக்கப்புறம் எதுவுமே இல்லையா? அதுதான் விடு பார்த்தலாம் விடு, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. செஃப்ரே நீ இதை பற்றி யோசிக்காத, உனக்கான விஷயம் நல்லது நடக்கும். சரி கண்ண, தெரியும் தெரியும், சரி ஓகே பார்த்தலாம். ஃபஸ்ட்டு கண்ணை தொடங்க பார்த்தலாம், அதெல்லாம் ஒன்றும் இல்லை. சும்மா ஹீரோயின் அப்படின்னு தேடணும் அப்படின்றப்ப நிறைய பேர் தேடணும், யாருமே வந்து யார் லீடு அப்படின்னு கேட்டாங்க. கேட்டுட்டு ஏன்னா நான் ப்ரொடியூசர் ஆஃபீஸில் தான் இருப்பேன், லீடு யாருன்னு கேட்குறப்போ இல்லை புகழ அப்படின்ட்டு நிறைய பேர் ஃபோன் எடுக்கலை, நிறைய பேர் வந்து இல்லை புகழா இல்லை பண்ணலை அப்படின்ட்டாங்க. என்ன ரொம்ப கஷ்டப்பட்டேன், ஏன்னா ஹீரோயின் கிடைக்கல, ஏன் மூஞ்சிக்கெலாம் ஹீரோயின் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி தான் நிறைய பேர் நான் வெயிட் பண்ணாங்க போனாங்க. நான் இப்போ ரீல்ஸ்லாம் மெசேஜ்லாம் பார்த்து எல்லாருக்கும் பண்ணுவேன், சூப்பர், நீங்கள் ஆக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாச்சும் இருக்கா, நீங்கள் சொல்லுங்கள், ஒரு படம் இருக்குது, நல்ல படம், ஸ்டோரி கேளுங்க, அப்போலாம் பண்ணலாமே அப்படின்ட்டு. யார் லீடு பண்ணுறாங்க? இல்லை நான் தான் கேட்டிருக்காங்க லீடாக பண்ணுறேன் அப்படின்னா ஓகே ஓகேன்ட்டு அதுக்கப்புறம் இந்த ரெஸ்பான்ஸ் வராது. ஸோ அப்படி இருக்கப்போ இவங்கள்ட்ட மட்டும்தான் ஃபோன் பண்ணி கேட்டப்போ யார் லீடுனாங்க, செப்பு கடிச்சார், ஓகே பார்த்துருக்கேன், சிடபிள்யூசிலாம் அவங்க காமிச்சிருக்காங்க, காமிச்சு ஓகே ஓகே நீங்கள் எனக்கு ஸ்டோரி நிறைய பண்ண சொல்லுங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டோரி கேட்டது இவங்க மட்டும்தான், ஸோ இவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். My pleasure. That's so sweet of you to do that show. 1947 நான் படம் முடிஞ்சிட்டு அதுக்கு முன்னாடி வந்து எங்களுக்கு என்கேஜ்மெண்ட் ஆயிடுச்சு, எனக்கு ஒய்ஃபுக்கு என்கேஜ்மெண்ட் ஆகிடுச்சு. மோதிரம் மாற்றிக்கிட்டேன், மாற்றிக்கிட்டு நான் இந்த படத்துக்கு ஃபஸ்ட் நாள் ஷூட் போகிறேன். ஃபஸ்ட் நாள் ஷூட்டே வந்து நான் இவங்களுக்கு தாலி கட்டி கல்யாணம் பண்ணுற ஷார்ட் தான். ஓகேயா, நான் நேராக ஒய்ஃபுக்கு ஃபோன் அடிச்சு அம்மா இந்த மாதிரி கல்யாண சீனை தான் ஃபஸ்ட்டு அப்படின்னு சொன்னேன். அவங்க ஒரு மாதிரி அழுதுட்டாங்க, வீடியோ கால் பண்ண அழுதுட்டாங்க. அழுதுட்டு என்னங்க இது, இப்போ தான் நிச்சயதார்த்தம் ஆகிருக்கு, முத தடவை என் கருத்தில் நீங்கள் தாலி கேட்டாமல் நீங்கள் வந்து இது பண்ணுறீங்களேன்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணாங்க. நீங்கள் வாங்க வேணா, ஃப்ளைட் வேணால் போட்டு வாங்க, நீங்கள் என் கருத்தில் ஒரு தடவை கட்டிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் போய் ஷூட் பண்ணிங்க, ரொம்ப சென்டிமெண்ட்டாக ரொம்ப அழுதாங்க. அப்போது என்னாச்சு, அப்புறம் நான் டைரக்டர் சார்கிட்ட சொன்னேன், சார் நான் இதுவரையும் இந்த படத்துக்கு நீங்கள் எல்லாமே சொன்னீங்க, எல்லாத்துக்கும் நான் ஓகே சொன்னேன், எனக்கு ஒரே ஒன்று, நீங்கள் எப்படியும் ரெண்டு பேரும் கல்யாணம் ஆகிடுச்சின்னு நீங்கள் காட்ட போகிறீங்க, நீங்கள் அந்த தாலி கட்டுறது அதுலும் இல்லாமல் தாலி அவங்களே கட்டிட்டோம் சார், அவங்களே நாங்கள் ரெண்டு பேரும் அப்படி ஒரு கேமரா அப்படி ஷார்ட் கீழே வச்சுங்க, ரெண்டு பேரும் படிக்கட்டில் மேலே வர்றப்போ தாலி கட்டி ஹஸ்பண்ட் ஒய்ஃபாகவே நடந்து வர மாதிரி வச்சலாம் சொல்லி அவங்களே தான் தாலி கட்டிக்கிட்டாங்க இந்த படத்தில். That's how I know he told me about Benzi. Because it was my birthday. I came on my birthday only, first day of shoot. So they all got like cake for me and he was very like... very friendly with me, and then I came to know there's a change in the scene because he's already engaged and yeah.